ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த விவசாய சங்கங்களின் தலைவர்கள் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தோமர் விவசாய சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தம்மை சந்தித்த விவசாய சங்க தலைவர்கள் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த சட்டங்களால் அவர்களுக்கு பலன் கிடைப்பது குறித்த அனுபவங்களையும் தம்முடன் அவர்கள் பகிர்ந்து கொண்டதாக அமைச்சர் தோமர் கூறினார். आज हरियाणा के बहुत सारे किसान यूनियन के नेतागण और प्रगतिशील किसान मुझे मिलने के लिए आए। उन्होंने एक ज्ञापन देकर अपने हस्ताक्षर युक्त जो नए कानून आए उनका समर्थन किया और उन्होंने अपने अनुभव बताए कि किस प्रकार से नए कानूनों का फायदा किसानों को मिल रहा है और मिलना प्रारंभ हो गया है और वो इन कानूनों का समर्थन करते हैं। मैं इस अवसर पर उन सभी किसान बंधुओं का हृदय से कृषि मंत्रालय की ओर से बहुत बहुत स्वागत कर முன்னதாக புதுதில்லியில் 10வது அறிவுசார் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் விவசாயிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காகவும் வேளாண் துறை மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் பொதிகை டிடி நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.